தஞ்சாவூர்ல இருக்கிற ஆயிரம் கால் மண்டபத்தோட கொம்பைய பண்ணித்தான் இந்த 500 கால் மண்டபம் இங்க செய்திருக்கீங்க. அபிஷேகம் நடைபெற்று அவற்றை தொடர்ந்து அந்த மாதிரி இருக்க பழைய கடையில குடிக்கிற மாதிரி இருக்கு. தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வரைக்கும் ஒன்று கவனிச்சினாங்கள். இலவசமா ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த அம்மன் வந்து இன்னுமே அவன் சுருவத்தை மாத்த இல்ல. பழைய அந்த பேழையில வந்த அம்மன் தான் இன்னைக்கும் வச்சு பிரசிஷ்ட செய்திருக்கீங்க. டபுள் கிரீம் வச்சு நான் நினைக்கிறது மூன்று பேர் உங்களுக்கு என்ன தேன் ஒரு அருமருந்து. சீனிக்கு பதிலாக தேனை பயன்படுத்துவதால் இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவு சீராகி கொலஸ்ட்ரோலின் அளவு குறையும், இதய நோய் தாக்காது, உடல் எடை குறையும். இவ்வாறு பல பயன்களை கொண்டது ராயல் சுத்தமான தேன். உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தினை பாதுகாத்திட இன்றே பாவியுங்கள் ராயல் சுத்தமான தேன். ஆய்வு கூடத்தில் தரம் பரிசோதிக்கப்பட்டு புதி செய்யப்படுகிறது. பேக்ட் பை ராயல் இண்டஸ்ட்ரீஸ் யாழ்ப்பாணம். சந்தைப்படுத்துவோர் சிவா நறுமண பூங்கா, இலக்கம் 288 ஆஸ்பத்திரி வீதி, சத்திரத்து சந்தி, யாழ்ப்பாணம். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்பானுங்க நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வேலனின்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிகட்டுவான் போகிற ரோட்லாம் போய்கொண்டிருக்கோம். என்னத்துக்காண்டி போய்கொண்டிருக்கோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தமிழ்நிலையை பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் பூங்குடிதீவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். பூங்குடிதீவில் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உள்ள ஒரு கோயில் உண்டு. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்படி நீங்கள் பார்க்க நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 ராய கோபுரங்கள் மற்றது பார்த்திங்க சொன்னால் 500 தூண்களை கொண்டு அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. மிக பிரம்மாண்டமான கோயில். அந்த கோயிலில் பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கு 25ஆம் தேதி கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற போது. அதை நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கோம். இப்போ நேரம் பார்த்திங்க சொன்னால் விடிய 8:55 இப்போ தொடங்கியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு பைக்கில் தமிழ் புரோஸும் அலஸ்டின் ரோக்கும் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். எல்லா டிசனாலுமே அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்களை போகலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நயினாதீவுக்கு போகிற ரோட்டு தான். நயினாதீவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்சமயம் திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த வீதி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய மக்கள் இதை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகிறாக்கள் எல்லோருமே இந்த வீதி தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் நிறைய அந்த கோயிலுக்கு போகிற மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு. அதாவது எந்த கோயிலுக்கும் தெரியல, நயினாதீவுக்கோ பூங்குடிதீவு கண்ணகியம்மன் கோயிலுக்கும் தெரியல. ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வெளிக்கட்டெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நான் போய்க்கு என்னதுக்காண்டி மோட்டோ விளக் பண்ணி கொண்டு போடுறேன்னா இந்த இடங்களை காட்டுவோம் சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் தற்சமயம் இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த இடங்களை வசிச்சுட்டு தற்சமயம் நீங்கள் புலம்பெயர் நாட்டில் வசித்து கொண்டிருப்பீங்க. அப்படியான ஆக்களுக்கு உங்களோட ஊரை பார்க்க ஆசையாக இருக்கும், இந்த வீதிகளெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த காட்டி கொண்டு போகிறேன். இதை பார்க்க உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய வரும். இன்னைக்கு ஒரு சிடி பஸ் கோன் அடிச்சு கொண்டே வருது. இதை நாங்கள் பறந்து போகிறோம் தானே ரெண்டுமே தான். இந்த ரோட்டும் சரியில்லை, இதால் போகிறதும் சரியான கஷ்டமாக கிடக்கு. இந்தியாவில் அந்த குடிநீருக்காண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த பைப்பில் தண்ணி வந்தாங்க ஒரு நேரத்துக்கு தான் வருமானு சொல்லி நினைக்கிறேன். சில சில இடங்களில் இந்தியா என்ன மாதிரி சொல்லி தெரியல. குடிநீருக்காண்டி அப்படியே அதில் நின்று அந்த தண்ணி கேனுகளோடலாம் நிற்கினேன். சில இடங்களும் அப்படித்தான், ரெண்டாவது சில கிராமங்களில் அந்த உவர் நீராக இருக்கும். அதனால் அங்கே தான் மக்கள் அந்த பைப்பு, அதாவது பைப்பு தண்ணி நம்பி தான் இருப்பினோம். முன்னுக்கும் பாருங்க தான் இதில் அந்த இதில் போட்டு இல்லை இது வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஆனால் அவங்க கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் பார்க்க வித்தியாசமாக இருக்கணும்னு பார்த்துட்டு போயிடுவோம். அந்த அதுக்கு விடிய எலும்பி வரணும், லைனில் நிற்கணும், விடிய சமைக்கணும், வேலை புறாக்களை சமைச்சு கொடுக்கணும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் பூங்குடிதீவு பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த பாலத்தில் நேற்றும் போனான் இன்றைக்கும் போகிறேன்னு காட்டி கொடுறேன். நிறைய விஷயங்களை பெரிய காயப்படுறாங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீண்ட பாலம் தான். மற்றது இதோட அகலம் குறைஞ்ச பாலம் பாருங்க. சைட் பண்ணி விடக்கூடிய மறுபடியே கிடைக்க அந்த அகலமாக செய்திருக்கிறேன். வீதியெல்லாம் நல்ல விஷயம். பாலம் தேர்றான், தேர் ரோடு தான். அது மேடு பள்ளம் எல்லாமே தாராளமாக இருக்குது.
நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் நைனாந்திற்கு போடுறோம். நாங்கள் கிணறுலாம் போனதில்லை. இப்போ இந்த போய்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புழுவமாக இருக்கும். இந்த பாலத்தலை போய்க்கெல்லாம் ரெண்டு பக்கம் கடல் இருக்குன்னு சொல்லி ஆவன்ட்டு பார்க்குற ஜன்னல் ஆள் பஸ்ஸுன்னு சைட்டில் ஜன்னல் கரையை கேட்டு அம்மா கிட்ட கேட்டு பேச்சு வண்டி எல்லாம் தலையசனை வழியை விட்டு பார்க்குறோம். நாங்கள் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ அதுண்ட அந்த விளக்கங்கள் தெரியுது. ஆனால் அந்த சின்ன வயசில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு சிம்பிளாக போயிட்டுது. வெட்டியை சாப்பிட்டெல்லாம் சமைச்சு போட்டோம். நல்ல விஷயம் இந்த ரோட்டால் வந்தது. அவ்வளோத்துக்கு மேடு வெள்ளம் எல்லாமே இருக்குது. நிறைய இடங்களில் அந்த தண்ணி தாகசாந்தி நிலையங்களில் தாகசாந்தி அதாவது ரின்ஸ் அதுகள் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா என்ன மற்றது இந்த அதாவது கிராமத்துக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கண்டா ஒரு நீங்கள் அந்த கிராமத்துக்கு வந்த ஒரு உணர்வு கொண்டு வரும் கட்டாயம். இந்த வேலிகளை பாருங்க, நிறைய இடங்களில் மது இல்லை. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பனைமட்டை வேலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பனைமரங்கள் வீதியோரங்கள் இருக்குது. ஆனால் பனம்பழம் சீசனும் கவனமாக இருக்கும், மண்டையில் விழுந்து விட்டுரும். கிழுவந்தடி வேரிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைக்குது. நிறைய இடங்கள்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ இருக்காது சந்தர்ப்பம். ஏன்டா எல்லாம் மதுல கட்டி 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 எல்லாமே இந்த அதாவது கிராமிய வாழ்க்கை அழிஞ்சு கொண்டு போகுது, குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி சொல்லலாம். இடக்கை பகுதியில் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கு. நேற்று இதெல்லாம் குடிச்சிட்டு போனாங்க நாங்கள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம் மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ கண்ணகைபுரம் பாருங்க. இப்படி நாங்கள் போவோம். இதுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருவிழா கோலம் தெரியும். மேலே அந்த சின்ன சின்ன கொடிகள் எல்லாம் வரிசையாக கட்டி கிட்டத்தட்ட கோயில் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடிகள் எல்லாம் கட்டி கிடக்கு. இதுக்காக ரெண்டைக்கு இசை நிகழ்ச்சி நடந்தது பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கூடவாக தான் இருக்கும். இருந்தாலும் பூங்குடிதுவில் வசிக்கிற மக்களுக்கும் சரி, பூங்குடிதுவை பார்க்கணும் அப்படி நினைக்கிற மக்களுக்கும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் பூங்குடிதுவில் இருந்து புலம்பெயர் தேசத்தில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு பயனுள்ள காலநிலை இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சொன்ன நீங்கள் உங்களோட ஊரை பார்த்த மாதிரியும் இருக்கும், அதோட உங்களோட கோயிலை பார்த்த மாதிரியும் இருக்கும். இஞ்சாலும் தாகசாந்த நிலையம் சி ரெண்டைக்கா பார்த்துட்டு ரெண்டு போத்தில் கொண்டிருக்கலாம் அப்படி யோசிக்கிறேன். அங்கே சர்வத் குடிக்கணும், இஞ்சால் ரின்ஸ் குடிக்கணும், எல்லாமே குடிக்கணும். நாங்கள் சின்ன வயசில் அதாவது சின்ன வயசுல எல்லாம் கோயில்களுக்கு போயிருக்கா தீர்த்த திருவிழாவுக்கு போயிருக்க போத்தில் செம்புகள்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ கொண்டு போனால் எங்களுக்கு நோண்டி மாதிரி ஒரு கூச்சமாக இருக்கும் கொண்டு போவேன். ஆனால் சின்ன வயசில் அறியா வயசில் கொண்டு போனாங்க எல்லாம் ஒரு பழைய ஞாபகங்கள்லானே பாருங்க. வந்த வாகனம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகியம்மன் கோயில் தான் போய்கொண்டிருக்குது. நானும் நைனாதிக்கு போகுதுன்னு சொல்லி தான் நினச்சேன். ஏன்னா நைனாதிலேருந்து திருவிழா தானே, அப்போ அங்கே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அதை விட இது வந்த வாகனங்களும் கூட வாங்கிறக்கு இதால வாகனங்கள் பஸ்ஸில் வந்து ஆக்கள் போய் என்னமே பாருங்க. நிறைய பேர் பஸ்ஸால் இறங்கி இறங்கி போய்கொண்டிருக்கணும். கண்ணகிபுரம் பூங்குடிதீவு அந்த இடத்திலே புஷ்பாஞ்சலி வழங்கப்பட்டு கும்பங்கள் உள்ளே சென்று நாங்கள் இங்கே அதாவது கோயிலுக்கு கிட்டத்தட்ட கிட்டவாக இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் விட்டால் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நடந்து போய்கொண்டு இருக்கணும் இல்லை, அது அடுத்த கஷ்டம். சரி இதான் கடைசி பார்க்கிங் நினைக்கிறேன் பாருங்க. இதுக்கு பிறகு கோயில் அது பைக்கில் ஆசங்க கொடுக்குறது வரைக்கு தான் வரைக்கு டிக்கெட் தான் கொடுக்கணும். ஆ ஆமாம் கட்டி இருக்கு. சில இடங்கள் எப்படித்தான் சிலதான் நாங்கள் ஒன்றும் தவிர்க்காது. இது 50 ரூபா டிக்கெட் இப்போ எங்கள்கிட்ட பைக்குக்கு பார்க்கிங் டிக்கெட் அதை கொண்டு போவோம். இப்போ எதாவது தொலைச்சாலும் அது ஒரு கேஸ். இதுக்கு ஒரு வீடுன்னு சொல்லிப்பட்டு வந்திருந்தா எங்களை சோழிலாம் இருக்கு. இதான் எங்களை வீடு வீட்டாக போடுறோம்னு சொல்லிப்பட்டு போயிருக்கலாம் பேசாங்க. இந்த ரோட்டு கோயிலுக்கு தான் போகுதான். இதுக்கால போய்க்க நாங்கள் பார்க்கிங்குக்கு அங்கேயும் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து வேண்டாம். இதுக்கு வேண்டாம் அங்கேயும் போட்டுக்கொள்ளலாம் பைக்கை. இதுக்கு என்ன ஆக்கள் வீடுகளுக்கு வரையில் கோயிலுக்கு தான் போகுது பாருங்க. கோயிலுக்கு முன்பக்கமாக ஓ முன்பக்கம் போகுது. ஓ பாருங்க போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரஃபிக் அதாவது இந்த சன நெரிசல் வாகன நெரிசல் எல்லாம் பார்த்து தவிர்த்து கொண்டு போயினோம். நல்ல விஷயம். நேற்று வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடியல சும்மா வந்து போனாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அவ்வளோ கடைகள் வாருங்கள்
தேங்காயில வரமா பாது. ஹலோ உங்களுக்கு தரு அப்பா இந்த மாதிரி இல்லை ஐயோ அதான் புதையும் பைக் புதையும் வைக்கணும் வரைக்க பார்த்துட்டு இவங்க அலசினு நினைக்கிறார் தமிழ் ப்ரோஸ் நிற்கிறேன் வரைக்க கோப்ரோட ஆட்டிருப்பேன் மட்டும் தெரிஞ்சிருக்கான் நினைக்கிறேன் ஹெல்மெட் எல்லாம் போட்டு மோக அடையாளங்களை மறைச்சு அலசினு வித்தியாசமான கண்ணாடி எல்லாம் போட்டு இல்லை அதே என்னன்னா காத்து வெயில் தூசு ஓ மூணு பாருங்க இது நிறைய நேற்று வரைக்கும் இந்த கடையில் பார்த்து நாங்கள் நாங்கள் இல்லை இஞ்சால வரையில என்ன இஞ்சால வரையில நினைக்கிறேன் நாங்கள் நான் இதுக்கு நிறைய கடைகள் இருக்குது முன்னு பாருங்க பட் இதுக்குள்ள வாகனங்கள் எல்லாம் போயிட்டு கிடக்கும் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் நாங்கள் விட்டுட்டு அப்படியே போகிறோம் பாருங்க இதில் பாருங்க அந்த உள்ளூர் உற்பத்திகள் ஐயோ புட்டுப்பானை அதுகள் எல்லாம் இருக்குது அப்படியே அங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது சீரன் மாங்க இருக்குது தேங்குள்ள எல்லா அதுகள் எல்லாம் இருக்குது வரைக்க இந்த அலுவல் வரைக்கா அந்த இதுகள் எல்லாம் எல்லாம் இப்போ நாங்கள் அந்த நுழைவாயிலால் வந்து இப்படியே உள்ளுக்க வந்து 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 இங்கே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரோன் விட்டு வீடியோ எடுத்துனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலிகாப்டர் போதும் அதால் ரோன் எல்லாம் ரக்க சொல்லியாச்சு நாங்கள் ரக்கிட்டோம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் காட்டுறேன்னு பாருங்கள் நேற்றும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அன்றைக்கும் காட்டுறேன்னு பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் இந்த எண்ணிக்கையை குறைவாக தான் கிடக்கு நான் இதுக்கு நிற்கலான்னு சொல்லி நினைச்சோம் அவ்வளோ திசனமாக இருக்க வேண்டிய பாப்பா இன்னும் இன்னும் போக போக தானே ஆகலும் வந்தோம்னு இருக்கலாம் பார்ப்போம் உண்மையிலே இந்த பெரிய புரோகிராம் அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த பெரிய ஆலயம் அமைய வேண்டுமாக இருந்தது நம்மை பொறுத்தவரை நான் பார்த்திருக்கேன் சங்ககால மரபு சங்கமரிய கால மரபு நல்ல கால மரபு சோழ கால மரபு எங்களுடைய நன்றி நன்றி சொல்லுங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கோம் நான் லண்டன் இவர் லண்டன் அவர் சுவிஸ் அவர் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேண்டி தான் வந்திருக்கிறோம் கோயிலை பற்றி சொல்கிறோன்னா நாங்கள் சின்ன பொடியிலிருந்து இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ 40 வருஷமாக நான் ஒரு திருவிழாவை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ 40 வருஷம் வந்து கும்பாபிஷேகம் பார்க்குற பலன் தான் கிடைச்சிருக்கு
அப்போ 40 வருஷமாக அந்த கோயிலில் திருவிழா நடந்திருக்கு, நான் அதை பார்க்குறத தரிசனம் கிடைக்கணும். நம்ம எனக்கு என்னவோ தெரியாது, இந்த கும்பாவசம் தான் பார்க்குற பலன் இருந்திருக்கு, அதில் உங்களை கண்டது பெரிய சந்தோஷம். நாங்கள் விரைகாரா எங்களோட வீடியோ பார்க்கணும்னு சொல்லி சார். வணக்கம். ஓ வணக்கம் அப்பு, சொல்லுங்கள். பெயர்? என் பெயர் சுகுமார். அங்கேருந்து வந்திருக்கீங்க? கனடாவில் இருந்து. ஒரு 500 தூண்களோட ஒரு கோயிலை அமைக்கிறேன்னு சொன்னது சுலபமான வேலை இல்லை. தஞ்சாவூரில் இருக்கிற 1000 கால் மண்டபத்தோட கொம்பை பண்ணி தான் இந்த 500 கால் மண்டபம் இங்கே செய்திருக்கணும். ஸோ அப்படி பார்க்கல, இந்த கண்ணையம்மன் ஒரு புதுமையான அம்மன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த அம்மன் வந்து இன்னுமே அவன் சுருவத்தை மாற்ற இல்லை. பழைய அந்த பேழையில் வந்த அம்மன் தான் இன்றைக்கும் வச்சு பிரசிஷ்டை செய்திருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் அந்த அம்மன் அந்த அருள் விட்டு கொடுக்கக்கூடாது, அது மாறக்கூடாதுன்றதுக்காக அப்படி செய்திருக்கணும். நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும், நல்ல இடத்துல நல்லது நடக்க வேணும், எல்லோரும் சுபீட்சமாக வாழ வேணும் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது, சந்தோஷமாக மக்கள் இருக்க வேணும். நன்றி அப்பு. நன்றி. பாருங்க கேள்வி வருது. என்ன என்ன பேர் போடுறாங்க? நான் பேரை அழிச்சு போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். எழுந்துலங்க பாபா, பப்ளிக் பிளேஸ்ல சரியில்லை தானே? ஆ வணக்கம். ஆ லவ் ஸ்டோரியில இருந்து எடுக்கணாங்க. கேலி ரந்து தாங்க, கேலி ரந்து தானே. முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கெளி வந்து நிக்குது. நான் நினைக்கிறேன் இப்ப பூத்து வரத்துக்கு தானே வந்த வேலை, இந்த பூவா பெற்றுக்கொள்ளத்தான் வந்து நிக்கிறேன் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பூ ஏத்தி கொண்டு பரப்பினோம், பாப்போம் எந்த கெளிதான். பரவாயில்ல, நான் உங்களை காட்டுறேன். முதல் தடவை கிட்ட வாழ்ந்து கெளிய பாக்குறேன். இதை பார்க்கறது கோயில பார்க்கவோ இல்லையோ, இதை பார்க்க நிறைய மாட்டேன். புதுசு தானே, நான் சொன்ன மாதிரியே பூவை எழுதி கொண்டு தான் போகிறோம் நினைக்கிறேன். அலட்சியண்ணா கேட்டா நான் உங்களை வீட்டை வச்சு காட்டிருப்பேன். என்ன கேள்விதான், நீங்க என்ன அடி பண்றீங்க? மணிக்கலை போதாங்க புழுதியா நடிக்க மாறங்க. இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. இதில் நிறைய இடங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இடத்துல பார்க்க சின்ன பிள்ளைகளுக்கு தானே நல்லா சந்தோஷமா இருக்கு. முன்னு பாருங்க, சின்ன பள்ளி இருந்து சரி பெரியாக்கள் மட்டும் எல்லாருமே அந்த கிளிகிட்ட ரெண்டு போட்டோக்கள் வீடியோக்கள் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது தானே, அதுவும் குறிப்பாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும். பாருங்க சின்ன பிள்ளைல காட்டி காட்டி போட்டு கூட்டிக்கணும். எல்லாரும் பின்னு போச்சோம்னாச்சு பறக்க போதும். எங்க பின்னு பாருங்க, ஏ தெரியும் நான் கேள்வி பயன்படுத்துறதால தெரியும் பின்னு நிற்கணும். உங்களுக்கு புதுசு தானே, புது அனுபவம் தானே. என்ன சத்தம் கூட்டிக்கணும் போதா? பறக்க போகுது. எல்லாம் பின்னுக்கு வரையணும். ஆனா பறக்கமே தெரியலே. சின்ன பிள்ளையில கூட்டிட்டு போய் நம்ம காட்டுறதுக்கு
சரி அடு புது டிரைவர் இல்ல இல்ல நான் கொஞ்சம் ஃபோன் பண்ணி தான் அடுப்பினா ஹலோ ஆ சிறேதம் அடுங்க ஜாக்கள் பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயில் எல்லாம் பூஜை கை பண்ணி கொண்டிருக்கிறோம் பாருங்க அவர் ஜன்னல் ஜன்னல் சாத்தி இருக்க மாட்டாரோ நிறைய பேர் வாங்க பார்த்துட்டு போயிட்டு பூ கொட்ட போகுது நாங்கள் நிறைய இடங்களில் வீடியோக்களில் பார்த்துருக்குறோம் நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம் முதல் தடவை நேரில் பார்க்க போகிறோம் பாருங்க பூ பூவீனம் பாருங்க என்ன சொல்றேன் நான் தான் பைலட் படிச்சு விட்டேன் புது பைலட்ன்ற வழியால கொஞ்சம் பார்த்து நான் இப்ப சரியான காத்து அடிக்குது எல்லாருமே அந்த கெளியை தான் பார்த்து கொண்டிருக்கலாம் புது அனுபவம் தான் எங்களுக்கு வருது எங்களுக்கு வருது முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஜான வேறு அது இப்போ என்னட்ட போகிறோன்னு தெரியல பாருங்க பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய திருக்குடமுழுக்கை நாங்கள் ஒருமுறை கண்டுவிட வேண்டும் அந்த ஆன்பதன் ஊடாக அம்பாளினுடைய திருவருள் தங்களுக்கு கிடைத்து விட வேண்டும் அகிலமதில் நோயின்மை பணம் தானியம் அழகு புகழ் இளமை சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆக நல்லூல் நுகர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தாயாக இந்த கண்ணகை தாய் விளங்குகின்றாள் அம்பாள் அடியவர்களே இங்கே ஒரு அடியவர் தன்னுடைய கான்பாக்டை தவறவிட்ட இல்லையிலே இங்கே எங்களுக்கு வந்து அறிய தந்திருக்கிறார் தயவு செய்து அதை யாராலும் கோபுரவாசனை கண்டெடுத்திருந்தால் தயவு செய்து அதை கொண்டு வந்து எங்களை ஒப்படைத்து கல்யாணத்தில் ஒப்படைக்குமாறு நான் பேசிக்க வேண்டும் மேலும் இப்போ ஒரு உண்மையிலேயே அடியவர்கள் மிக நெருக்கமாக இருந்து அங்கே நகைகளை உங்கள் நகைகளையும் உடமைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம் உங்கள் பிள்ளைகளுடைய நகைகள் நேற்றைய தினம் ஒரு நகை இங்கே பறிபோய் இருந்தது ஆகவே தயவு செய்து இங்கே சில பேர் மற்ற அடியார்களுடைய தேசத்திலே சிறுவர்களும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆகவே தயவு செய்து இங்கே உண்மையிலே மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே மிக அவதாரமாக உங்கள் உடமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு நீங்கள் வளர்ந்து வந்து தயவு செய்து உங்கள் உடமைகளை இழந்துடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லாருமே உள்ளுக்க போறதுக்கு இப்ப உள்ளுக்க வந்து கொண்டிருக்கேன் பாருங்க அதனால போகவே இல்லாது அப்பா ஒரு மாதிரி நாங்க முன்னுக்கு வந்துட்டோம் நிறைய மக்கள் பாருங்க பல்வேறு
சாரண படியெல்லாம் பாருங்க, அவங்களாம் பார்த்து பார்த்து நம்ம ஐயா ஐயா பாருங்க, அவங்க பத்திரமா கொண்டு வர்றாங்க. ஆலயத்தினுடைய புத்தகம் பிரசாத மதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டச்சீட்டை தான் காசு கட்டி பட்டச்சீட்டை பெற்று பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். இதில் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த அக்கா மேல கடவுள்கிற படமும் மற்றொரு புத்தகம் மாதிரி தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து இந்த திருக்கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து பூமாரி சொறிவது போல இங்கே பக்தர்கள் எல்லாம் ஆரவாரப்பட்டு ஆனந்தமடைந்து அந்த பூக்களை எல்லாம் தங்களுடைய உடலை தரிசிக்கின்ற அந்த சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே ஐம்பூதங்களிலே அந்த இறைவன் மனைவி தாயானவள் இந்த புங்குடுதீவு பதியிலே எழுந்தருளியிருந்து என்று குடமுழுக்கு காண வந்திருக்கின்ற இந்த பக்தர்களுக்கெல்லாம் இவர்கள் எல்லோரும் பக்தி பூர்வமாக வந்து இந்த அம்பாளினுடைய திருவருள் நிலையத்தில் இன்னொரு விஷயம் அறிவிச்சு கொண்டிருக்கேன். என்ன சொன்னா, இதுக்குள்ள திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 சங்கிலி அறுத்து போடணுமா மக்கள் எல்லாருமே. இப்படி இந்த கோயிலுக்கு நான் வீடியோ உடைக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும். எப்படியும் பிறகு நீங்க வேற கோயிலுக்கு போயிருக்கேன் அவதாரம் எடுத்து கொள்ளுங்க. நிறைய புலம்பெயர் மக்கள் அங்க வீடியோக்கள் பாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி கொண்டிருக்கேன். சந்தோஷமா இருக்குது. இந்த சார் எங்க வந்தாலும் சர்வத்தில் இருக்கிறதா கடை பேர் நிற்கணும். வரங்க பாப்போம். தண்ணி பத்திரம் எடுத்து கொண்டிருக்கோம். நல்ல விஷயம், அங்கே சர்பா தெரிஞ்சால் தண்ணி போது ரெண்டு மணி அடிப்பாங்க. அண்ணா இவட கூட கடையில் வாங்க. நல்ல விஷயம், உண்மையாவே நல்ல விஷயம். என்ன நிறைய இடங்கள்ல தாகசாந்த நிலையம் இருக்கு. தண்ணி பத்து குடிக்கணும். எத்தனை 90 ரூபா. அடுத்தது வரைக்கும் ஒன்று கவனிச்சு நாங்கள் இலவசமா ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் அங்கதான் போக போறோம். அதுக்கு கட்டாயம் போறோம். ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். வீட்டை பண்ணு போயிலா கரைஞ்சிருவேன். ரஜீவம் 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 பட்டி வேண்டி கொண்டு போடலாம். அதான் ஒரு ஐஸ்கிரீமுக்கு போல ஜோசிக்கீங்களே. நன்றி அண்ணா.
இந்த அண்ணா எங்களோட வேலை செய்தவர் ஒரு மீடியால வேலை செய்த நாங்கள் அவற்ற புள்ள எங்களுக்கு இல்லையே உடனே ஒரு ஆதங்கம் தான் என்ன செய்யறது என்ன பேர் பிரியம்பகன் கைதாங்க கைதாங்க ஆமாங்க அச்சா பிள்ள அதுவும் மைக் சாட்டி புறாது ஒரு ஐடியா வந்து வரும் இப்படி போடலாமே அப்படி போடலாமே சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதனால் சந்தோஷமாக இருக்குது காது கேட்கலாம் சந்தோஷமாக இருக்குது மற்ற நீங்கள் நிறைய பேர் இப்போ பார்த்துக்கொண்டு கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க போவோம் அங்கே ஐஸ்கிரீம் குடிக்கலாம் இங்கே சர்பத்து குடிக்கலாம் இந்த சர்பத்துக்கு மேலே ஐஸ்கிரீம் ஒரு ஒரு ஸ்பூனை வண்டி போட்டால் அதான் மணிவாமா மணி மணி சேருவோம் எத்தனையும் தம்பி பல்லு கூட வந்தப்ப விரட்டலாம் இங்க அடிச்சு போடுவாங்க அந்த கை கொண்டு கொண்டு ஆனா இது இப்பல இது இப்பல இப்பல அண்ணா நாலு தருவீங்களா அல்ல சொன்ன அஞ்சு நிமிஷம் வரைக்கலாமா என்ன என்ன ஆளு கொண்டு தான் வழி போட்டு கிடக்கு என்ன பறஞ்சு போட்டா வேற என்ன அலசுனா விழுந்துடா இதான் சொல்ற அடுத்த வேண்டும் பறத்து குடிச்சா இதான் நிலம அதுவும் அடுத்த வேண்டும் திறாமை குடிச்சாதா திட்டி திட்டி தந்துருக்கா விழுந்துட்டு வேட்ட அவ என்ன எடுத்துட மாட்டேன் நான் முன்னாடி ஒண்ணு ரெண்டு தர மடிதான் ஆனா வித்தியம் டேஸ்டா இருக்கு ஃபிளேவர் அடிக்குதா உங்க ரோஸ் நல்லா இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு நான் ரோஸ் தான் நான் தெரியும் இந்த ரோஸ் இல்ல நான் போயிருக்கேன் நிறைய மக்கள் பண்ணிடுங்க அலசிலண்ணா வாய் போய் வேண்டேங்க சும்மா போய் வேண்டாலும் வராது வாய் ஆட்டிக்கு நோய் வேண்டாம் வேறங்க இல்ல போய் வேண்டேங்க அமைதியா போய் முதல் பெருசா வந்து எனக்கு வெள்ள கிரீம் தான் வரல கேட்டதுதான் தான் தம்பி தம்பி என்ன கொண்ட
எல்லாரும் வீட்டை போறோம் கோயில் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கட்டி இருக்கணும், உங்க அழகெல்லாம் பாத்துருப்பீங்க. நிறைய மக்கள் வந்தவே இல்ல, கோபுர பேக்ல இருக்கு வெறுங்கன்மைதான். நீங்க தமிழ் ப்ரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கே எஸ் சங்கர் வேண்டாம் சப்ஸ்கிரைப். பாய். ஓகே பாய். ஆளும் க்ளோஸ் அப்பில் காட்டினாங்க ஜூட்டி பிதி எனக்கு மீறுற மாதிரி போயிடும். அதால் அப்படி மேலோட்டமாக காட்டுறது பாருங்க. Oh, my God.